வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இல்லைடா, இது ஸ்டார்டிங்லேயே மீன் பிடிக்கிற வீடியோ காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி மீன் வந்து செம்ம வேட்டை. எல்லாமே பெரிய பெரிய பைலட் ஜிலேபிஸ், எல்லாமே பைலட் ஜிலேபின்னு சொல்லுவாங்க இந்த வகையை. ஒரு கிலோ முக்கால் கிலோ சைஸில் இருந்தது நாங்கள் பிடிச்சதெல்லாம். ஒரு பெரிய மீன் வேறு மிஸ் ஆகிடுச்சு. ஒரு ஒரு கிலோக்கு மேலே இருக்கும், 1.5 கிலோ கிட்ட இருக்கும். நல்ல செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு இன்றைக்கி இந்த வீடியோ. இந்த மீன் பிடிக்கிற இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை புழலேரி தான் இது, வேறு எங்கேயும் கிடையாது. இப்போ இந்த மீனை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சைஸாக இருக்குது. அதோட அந்த கில்ஸ், அந்த ரக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா, செவிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா ஃப்ளஷ், பயங்கரமாக இருக்கும். இந்த மீன்கள்லாம் ரொம்ப அகலமாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும். இந்த ஏரியை சுற்றி எவ்வளோ பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட்டு போனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பைக்கு பேர் தான் வந்து சிக்க பைன்னு சொல்லுவோம் நாங்கள். இதில் தான் வந்து நாங்கள் மீன் பிடிச்சி உள்ளே போட்டு வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவோம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் மீன் பிடிச்சி தரையில் எடுத்து பேக்கிலலாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து போகும்போது பார்த்தீங்கன்னா மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்லாம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும் ஹீட்னால். பாருங்க, இது புழலேரியோட பேக் சைடில் இருக்கும். இது நம்ம கருப்பு சட்டை போட்ட தலை பார்த்தீங்கன்னா இப்போ தான் இறங்குறாரு. ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் மீன் பிடிப்பா சொல்லிட்டு நம்ம விளையாடிட்டு ஜோவியலாக செம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு மீன் மாட்டினவுடனே நான் இரு நான் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு தண்ணியில் இறங்க போகிறாரு. அதுதான் ஹைலைட். இப்போ இவர் புழுவை பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுக்கிறாருன்னு பாருங்கள். கழுத்தில் செட்டிங்லாம் பயங்கரமாக போட்டார். தண்ணியில் இறங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கழுத்தில் நம்ம செயின் போடுற மாதிரி அந்த டம்ளரில் வந்து புழுலாம் எடுத்து போட்டு கட்டிக்கிட்டாரு. ஸோ இது மாதிரி இறங்குனீங்கன்னா நீங்கள் எந்த டிபெண்ட்டோ பேக்கு தெர்மாக்கோல் எதுவுமே தேவையில்லை. மீன் பிடிச்சி போகிறதுக்கு மட்டும் ஒரு பை எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதுனால அது தேவையில்லை அவருக்கு. எதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்கி போடுறாங்க பாருங்கள். இடுப்பளவு தண்ணிக்கு மேலே நெஞ்சளவு தண்ணி இருக்கும் அவங்க போடுறது. அடிச்சிட்டார், மீனை வெட்டிட்டாரு. அங்கேயே இருந்தோன்னா வந்து நம்ம கையில் வந்து இழுத்துலாம் இது பண்ண முடியாது. அதனால் வந்து ஸ்டிக்லேயே வச்சு தான் அப்படியே சுற்றுறோம் நாங்கள். இப்போ நம்ம வீடியோக்காக ஒரு வரையும் வந்துட்டு போகிறாரு. தேங்க்ஸ் நம்ம அண்ணனுக்கு. இதுவும் நல்ல சைஸ் ஜிலேபி தான். ஆக்சுவலாக வந்து வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரியும். ஆனால் எல்லாமே சைஸ் பெரிய பெரிய ஜிலேபி. அவங்க உள்ளங்கை சைஸை வச்சு கம்பேர் பண்ணுங்க நீங்கள் எப்படி கையை பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த சைஸ் ஜிலேபிலாம் 3 ஜிலேபி போட்டிங்கன்னா 1 கிலோ வளரும், 1 கிலோ வெயிட் வரும் இந்த ஜிலேபிலாம். இந்த இடத்துல நீங்கள் யாராவது மீன் பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்டில் போடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தலைவர் ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சோடனே பாருங்கள் என்ன சேஷ்டை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வழி இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தம்மி போட்டிருக்கிற தோண்டிலுக்கு அடியில் தான் போவோன்னு சொல்லிட்டு வேணும்ட்டு வெறுப்பேற்றிட்டே போகிறாரு. இருந்தாலும் இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா அவரோட நாளாக தான் இருந்தது. சரியான வேட்டை, நல்ல மீன், நிறைய மீன் பிடிச்சாரு. இப்போ வரப்போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய மீன்லாம் பிடிக்கிறாரு. பாருங்கள், தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ நம்ம தூண்டில் உலகத்துக்கு இப்போ தான் முதலியாக நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோ புதுசாக அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து நான் அதுக்கு பதிலளிக்கிறேன். எஃபிலையும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்திங்கன்னா புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கிறேன். இப்போ தான் கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஸோ நம்மளுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கொடுத்துருக்குறேன்.
அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணலாம். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய யூஸர் நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நிறையவே ஹெல்ப் பண்ணுறீங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா கலர் மீன். இது எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இந்த மீனோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் இது இந்த மீன் வந்து ஒரு 4-5 மீன் கிடச்சிது. ரோஸ் கலரில் இருக்குது இந்த மீன். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் கலர் மீன் மட்டுமே பிடிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக வீடியோ இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் கிளம்ப போகிறேன் வேறு கலர் மீன் பிடிக்க வீடியோ எடுக்கிறதுக்கு. நாள் எப்படி இருக்குன்னு தெரில. இந்த மீனோட பேர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க, பார்க்குறேன். ஒரு மீன் ஒன்று அடித்து லாக் பண்ணிட்டார் நம்ம கருப்பு சட்டான்னு. அது முள்ளில் மாட்டிக்கிச்சு. ஏன்னா நிறைய அந்த இடத்துல முள்ளில் முள்ளு செடியில் நிறைய இருக்குது. இருந்தாலும் எடுத்துட்டாரு. வாவ், இதுவும் மீடியம் சைஸ் ஜிலேபி தான் பாருங்க. இதுவும் சிக்கன் பையில போட்டாச்சு. நம்ம கழுத்தில் இருக்கிற அந்த புழு பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, அது பாட்டுக்கு தொங்கிட்டு இருக்கு. நீங்கள் தண்ணியில் இறங்கி மீன் பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செட்டிங் தான் இப்போ எடுத்துகிட்டு போனோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மீன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணியில் உள்ள இறங்குறாரு. இப்போ தான் ஒரு பெரிய மீன் ஒன்று ஃபஸ்ட்டு பெரிய மீன் பிடிச்சார். ரொம்ப பெரிய மீன் சைஸ். இது 1 கிலோ சைஸ் இருக்கும் இந்த மீன். தம்பி மீன் அடித்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா செடியில் மாட்டிக்கும் இப்போ. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம பிரதர் வந்து ஷர்ட்டை கழட்டிட்டு எடுத்து விட்றதுக்காக இறங்குவார். அந்த டைம் பார்த்திங்கன்னா அவருக்கும் லக்கு. ஒரு இன்றைக்கி பிடிச்சதுலையே பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பெரிய மீன். 1 கிலோ சைஸ் இருக்கும் அந்த மீன். கேமராவில் லைட்டாக தண்ணிப்பட்டதுனால உங்களுக்கு கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் மங்களாக தெரியுது. வேறு ஒன்றும் ரீசன் கிடையாது. பாருங்க, கையிலேருந்து இழுத்துட்டு ஓடுது. ஒரு வழியாக தூக்கிட்டாரு. இந்த தக்கையோட சைஸ் நீங்கள் முதலே ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மீனோட சைஸையும் பாருங்கள், தக்கையோட சைஸையும் பாருங்கள். தக்கையோட சைஸே சின்னதாக தெரியுது, ஏன்னா மீன் வந்து அவ்வளோ பெருசு. ஃபுல்லாக ஃப்ளஷ் தான். 1 கிலோ இருக்கும் இந்த மீன். இந்த மாதிரி மீன்கள்லாம் பிடிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. நாங்கள் பிடிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா நாக்கான்னா இங்கே வந்து பார்த்து ஒரு 1.5 கிலோ பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் 2 கிலோ மீன்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்களே பிடிச்சிருக்காங்களாம் ஃபஸ்ட்லாம். இவங்களோட உள்ளங்க ரெண்டு கை சேர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மீன் சைஸ்க்கு வரல. ரோஸ் கலரில் இருக்கு அந்த வாழெல்லாம் பார்த்தீங்கன்னா. இந்த ஆந்திரா சைட்லாம் இருந்து இந்த ஜிலேபிலாம் வந்திருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா இந்த திரும்ப திரும்ப காட்டுப்பானாலும் பொறுமையாக காட்டுறப்பல தம்பிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவோட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப லென்த்தாக போயிருக்கும் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பிடிச்ச வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பாதி போட்டிருக்கிறேன். இன்னும் பார்ட் 2 வந்து கூடிய விரைவில் வரும். எல்லாருக்கும் ரொம்ப